அழகனும் அருணகிரியும் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு தளமாக சுற்றி கொண்டு வருகிறோம். ஏன் அருணகிரிநாதர் அவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கிறார்? நாமும் பார்த்ததாக ஆகிவிடுகிறது, முருகனை போற்றியதாகவும் ஆகிவிடுகிறது. இன்று இப்பொழுது எந்த தலம் செல்லப் போகிறோம்? உத்தரமேரூர். அதில் சுருதி மறைகள் என்று தொடங்கும் பாடலை காணப்போகிறோம். எப்பொழுது போல் வரி வடிவில் அதை கண்டு மகிழலாம். அதற்கு பிறகு வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இசையை கேட்டு மகிழலாம். அதற்கு பிறகு என்னுடைய உரையை கேளுங்கள். இப்பொழுது வரி வடிவம். சுருதி மறைகள் இரு நாலு திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி ஏழு பேர்கள் சுடர் மூவர் சொலவில் முடிவில் முகியாத பகுதி புருடர் நவநாத தொலைவில் உடுவில் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரணர் சதகோட்டி அரியும் அயனும் ஒரு கோடி இவர் கூடி அரிய அரிய அறியாத அடிகள் அரிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவு ஊற அருள்வாயே வரைகள் தவிடு பொடியாக நிருதர் பத்தியும் அழிவாக மகர ஜலதி அளராக முது சூரும் மடிய அலகை நடம் ஆட விஜய வனிதை மகிழ்வாக மவுலி சிதறி இறை தேடி வரு நாய்கள் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் அலை மோத நமனும் வெறுவி அடி பேண மயில் ஏறி நளின உபயகர வேலை முடுகும் முருக வடமேறு நகரி உறையும் இமையோர்கள் பெருமாளே. என்ன நேயர்களே, வரி வடிவத்தில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா? இப்பொழுது இசை கேட்கலாம். சுருதி மறைகள் இரு நாலு திசையில் அதிபர் முனைவோர்கள் துவையில் இருடி ஏழு பேர்கள் சுடர் மூவர் சொலவில் முடிவில் முகியாத பகுதி புருடர் நவநாதர் தொலைவில் உடுவின் உலகோர்கள் மற அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரண சத்த கோடி அறியும் அயனும் ஒரு கோடி இவர் கூடி அரிய சுருதி மறைகள் என்று தொடங்குகிறார். சுருதி என்றால் என்ன? உபநிடதம். மறைகள் என்றால் யாவருக்குமே தெரியும், வேதங்கள். இந்த உபநிடதம் உபனிஷதம் என்று கூறுவோம். எழுதும் பொழுது உபநிடதம் என்று எழுதுகிறோம். இந்த உபநிஷத்தம் வேத முடிவாக ஞான காண்டமாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு வேதத்திற்கும் பல சாக்கைகள். சாக்கைகள் என்றால் கிளைகள் இருக்கும். ஒரு மரத்திற்கு இது வேதம் ஒரு மரம் போன்றது. அந்த மரத்தில் பல கிளைகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கிளைகளுக்கு நுனி இருக்கும் அல்லவா? அந்த நுனி தான் உபநிஷதம். ஒவ்வொரு கிளைக்கும் நுனியில், அதாவது இறுதியில் உபநிஷதம் இருக்கும். பல உபநிஷதங்கள் இப்பொழுது கிடைக்காமல் போய்விட்டன. நம்மளுடைய துரதிருஷ்டம் என்றே கூறலாம். அதனால் ஞான காண்டமாக விளங்குகிறது இந்த ஸ்ருதி. ஏன் ஸ்ருதி என்று பெயர்? ஸ்ருதி என்றால் நாம் இதை எழுதி படிக்காமல் காதால் கேட்டு கேட்டு அதை நாம் மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். அதனால் காதால் கேட்கப்படுவதனால் இந்த உபநிஷதம் ஸ்ருதி என்று அழைக்கப்படுகிறது. அவர் திருஅருட்பாவில் சொல்லுவார். ராமலிங்க அடிகள் என்ன சொல்வார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். தோன்று பர சாக்ரம் கண்டோம், அந்த சொப்பனமும் கண்டோம், மேல் சுழுத்தி கண்டோம், ஆன்ற பர
துரிய நிலை கண்டோம், அப்பால் அது கண்டோம், அப்பாலாம் அதுவும் கண்டோம் என்ற உப சாந்த நிலை கண்டோம், அப்பால் இருந்த நிலை காண்கிலோம் என்னே என்று சான்ற உபநிடங்கள் எல்லாம் வழுத்து நின்ற தன்மயமே சின்மயமே சகசத்தேவே என்று கூறுகிறது திரு அருட்பா. அதாவது ஒரு நிலை வரைக்கும் நாம் காண முடியும், அதற்கு மேல் காண முடியாது என்ற கருத்தை தெரிவிக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்க போகிறோமே இரு நாலு திசையில் அதிபர். இரு நாலு என்றால் என்ன? இரு இரண்டும் நாலும் அதை பெருக்கினால் எட்டு. அதாவது நம்மளுடைய பிரபஞ்சம் இருக்கிறது, உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தை காப்பதற்காக எட்டு திசைகள், நான்கு திசைகள் நமக்கு தெரியும், வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று. அது அது அதில் இடையில் இருக்குமே அது வடகிழக்கு என்று. அதனால் எட்டு. எட்டு திசைகளும் சில பேர் இருக்கிறார்களாம், அவர்களெல்லாம் இந்த நம்மை காக்கிறார்கள். அதனால் யார் யார் இருக்கிறார்கள்? இந்திரன் இருக்கிறான், அக்னி இருக்கிறான், யமன் இருக்கிறான், நிருதி இருக்கிறான், வருணன் இருக்கிறான், வாயு இருக்கிறான், குபேரன் இருக்கிறான், ஈசானன் இருக்கிறான். ஆனால் இவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? இந்திரன் கிழக்கே இருக்கிறான், வருணன் மேற்கே இருக்கிறான், குபேரன் வடக்கே இருக்கிறான், யமன் எங்கே இருக்கிறான் என்று யாவருக்குமே தெரியும், தெற்கு திசையில் இருக்கிறான். அக்னி எங்கிருக்கிறான்? தென்கிழக்கு திசையில் இருக்கிறான். ரித்தி தென்மேற்கு திசையில் இருக்கிறான். வாயு வடமேற்கு திசையில் இருக்கிறான். இந்த ஈசானன் இருக்கிறானே, அவன் வடகிழக்கு திசையில் இருக்கிறான். இவர்கள் திக்பாலர்கள். திக் என்றால் என்ன? திசை. திக்பாலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். முனி அடுத்தது என்ன கூறுகிறார்? முனிவோர்கள் என்று கூறுகிறார். முனிவோர்கள் எவ்வளவோ முனிவோர்கள் இருக்கிறார்கள், முனிவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை இவர் குறிப்பிடுகிறார். துகள் இல் இருடி ஏழு பேர்கள். நன்றாக கவனிங்கள். துகள் என்றால் என்ன? துகளாக இருக்கிறது என்றால் என்ன? பொடிப்பொடியாக இருக்கிறது என்று பொருள். துகள் என்றால் தூசு அல்லது குற்றம். குற்றமில்லாத இருடி ஏழு பேர்கள். இருடி என்றால் என்ன? ரிஷிகள். ரிஷிகள் ஏழு பேர். சப்த ரிஷி என்று வனத்தில் நாம் காண்போமே, அந்த சப்த ரிஷியை குறிக்கிறது. அத்திரி, அங்கீரசர், கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜர், வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், இவர்களை அந்த ஏழு ரிஷிகளாக குறிப்பிடுகிறது. சுடர் மூவர். யாவருக்குமே தெரியும் சுடரை நாம் கண்ணால் காண்கிறோம். சூரியன், சந்திரன், அக்னி, இது மூன்றும் தான் சுடர். மூன்று ஒளி தேவர்கள் அவர்கள். சொல் சொல இல் முடிவில் முகியாத பகுதி புருட. இந்த தன்மைதான் வாய்ந்தது என்று சொல்ல முடியாத ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது. அந்த சொலையில் முடிவில் முகியாத பகுதி புருடர் என்று. பகுதி என்றால் என்ன? பிரகிருதி என்பது இந்த இடத்தில் பகுதி என்று வந்திருக்கிறது. புருடர்கள், புருடர்கள் நவநாதர்கள், ஒன்பது பேர்கள். நவநாதர்கள் என்றால் என்ன? ஒன்பது பேர்கள். ஒன்பது பேர்களும் யார் யார்? சத்யநாதர், சதோகநாதர், ஆதிநாதர், அநாதிநாதர், வகுளிநாதர், மதங்கநாதர், மச்சேந்திரநாதர், கடேந்திரநாதர், கோரக்கநாதர் என்று இந்த ஒன்பது பேரும் இருக்கிறார்களாம். அதாவது சொலையில் முடிவில் முகியாத பகுதி புருடர்கள். இவர்களுக்கெல்லாம் முடிவு கிடையாது, அப்படி இருப்பவர்கள் இருக்கிறார்கள். தொலைவின் உடுவின் உலகோர்கள். தொலைவில் நமக்கு இந்த பூமியிலிருந்து தொலைவாக இருக்கிறது இந்த நட்சத்திர மண்டலம். அங்கு வசிப்பவர்கள், அங்கு இருக்கும் உலகோர்கள், அந்த உலகத்தில் நட்சத்திர உலகத்தில் இருப்பவர்கள், உலகில் வாழ்பவர்கள். அடுத்தது மறையோர்களை பற்றி கூறுகிறார். மறையோர்கள், மறையோர்கள் என்றால் என்ன? வேதியர்கள், எப்பொழுதும் அந்த வேதத்தை ஓதுபவர்கள். அரிய சமயம் ஒரு கோடி. அரிய கருத்துக்களுடன் கூடிய சமயங்கள் ஒரு கோடி இருக்கிறதாம். நமக்கு தெரிந்தது சிலவை சிலது தான். அரிய சமயம் ஒரு கோடி. அமரர், சரணர், சதக்கோடி. சதம் என்றால் என்ன? நூறு. ஒரு கோடி இங்கே, சதக்கோடி, நூறு கோடி இங்கே. அமரர் என்றால் தேவர்கள், சரணர் என்றால் அடியார்கள், சரண் அடைந்தவர்கள், அடியார்கள். அடியார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? சதக்கோடி, நூறு கோடி பேர் இருக்கிறார்கள். அரியும் அயனும் ஒரு கோடி. நமக்கு ஒரு அயனும் இந்த அரியும் தான் தெரியும். அரி என்றால் திருமால், திருமாலும் அயன் என்றால் பிரம்மா. ஒரு பிரம்மாவும் ஒரு திருமால் தான் தெரியும். கோடி உலகங்கள் இருக்கிறது. அந்த கோடி உலகத்துக்கும் இவர்கள் தலைவராக இருந்து அந்த பிரம்மா படைக்கிறார்,
இவர் அடுத்தது திருமால் காக்கிறார் என்ற கருத்தில் இது கூறியிருக்கிறார். வேறு வேறாக இருந்து படைத்தல் தொழிலை செய்கிறார்கள். அண்டங்கள் வெகு கோடிய என்று நாம் கூறுவது உண்டு அல்லவா? அதனால் இவர்கள் எவ்வளவு பேர்? ஒரு கோடி. அயன் ஒரு கோடியாம். அந்த அரி, அரி என்றால் திருமால், திருமால் ஒரு கோடி. அதாவது தொடக்கத்திலிருந்து நாம் சொல்லி வந்தோமே, அத்தனை பேரும் கூடி, இத்தனை பேரும் கூடி அறியவே முடியவில்லையா? எவ்வளவு பேர் நாம் சொன்னோம்? நவநாதர்களை சொன்னோம், பிறகு முனிவர்களை சொன்னோம், தொலைவில் இருக்கும் அந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்கும் நட்சத்திர உலகத்தில் இருக்கும் இருப்பவர்களை சொன்னோம், வேதியர்களை சொன்னோம், இந்த அரியும் அயனியும் சொன்னோம். இருந்தாலும் இத்தனை பேரும் கூடி அறிய ஒணாத ஒன்று இருக்கிறது. அது என்ன? இறைவனுடைய பாதம். அறிய அறிய அறியாத, எந்த வகையினாலும் ஆராய்ச்சி செய்து அறிய முடியாத ஒன்று அது என்ன? அடிகள் அறிய அடியேனும். எவ்வளவு சுலபமாக சொல்லிவிட்டார். அதாவது இவர்களால் அறிய முடியாதாம். அப்படி அறிய முடியாத அந்த அடியை நான் அறியுமாறு நீதான் செய்ய வேண்டும் முருகா என்று. ஆகா, இவ்வளவு சுலபமாக சொல்லிவிட்டால் நாமும் சொல்லலாமே. ஆனால் நாமும் அருணகிரிநாதனும் சமம் இல்லை என்று நமக்கு தெரியும். அந்த சமப்படுத்திக்கலாம். எவ்வளவு திருப்புகழை நாம் பாடினால் சமமாக ஆகலாமோ என்னவோ தெரியாது, பாடித்தான் பார்ப்போமே. அடிகள் அறிய அடியேனும் அப்பொழுது என்ன ஆகும்? அறிவுள் அறியும் அறிவு ஊரருள்வாய். என்னுடைய அறிவு இருக்கிறதே, அது அவ்வளவு சரியாக இல்லை. அதனால் அந்த அறிவுள் நீ புகுந்து அந்த அறிவு ஊறி ஊறி, ஏனென்றால் இப்பொழுது நாம் என்னுடைய கண்ணாடியை எங்க வைத்தேன் என்று எனக்கே தெரியாமல் இங்கும் அங்கும் அலையும் ஒவ்வொருவரும். அதாவது ஒரு பொருளை எங்கு வைத்தோம் என்று தெரியாமல் உடனே மறந்து விடுகிறோம். அதனால் இவர் அழகாக கூறுகிறார், நான் அறிகிறேன் சரி, அதை மறந்துவிட்டால் என்ன செய்வது? அதனால் அறிவுள் அறியும் அறிவு ஊற, அந்த அறிவு என்ன ஆக வேண்டும்? ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும், பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது அப்படியே நின்றுவிடக்கூடாது. அதனால் உன்னுடைய சரணத்தை எப்பொழுதும் என் அறிவிலும் என் புத்தியிலும் என் உள்ளத்திலும் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று யார் கூறுகிறார்? அருணகிரிநாதர். 16,000 பாடல்கள் பாடிய அருணகிரிநாதர் கூறுகிறார். அதனால் அப்படியே எனக்கு அருள்வாயே, ஊற்றை போல் என்னுடைய அறிவு விளங்க வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்தது எவ்வாறு போர் நடந்தது என்பதை எல்லா திருப்புகளிலும் கூறுவது போல் இந்த திருப்புகளிலும் அடுத்த பத்தியில் கூறுகிறார். வரைகள் தவிடு பொடியாக. வரைகள் என்றால் என்ன? மலைகள். மலைகளுக்கு சைலம் என்றும் பேர், சிலை என்றும் பேர். இது வரைகள். வரைகள் எல்லாம் தவிடு பொடியாக ஆகியதாம். அதாவது மலைகள் எல்லாம் பொடி பொடியாக ஆகின. நிருதர் பத்தியும் அழிவுற. நிருதர், இந்த இடத்தில் பத்தி என்றால் தலம், அதாவது இடம். அது நிருதர் வாழும், நிருதர்கள் என்றால் என்ன? அசுரர்கள் வாழும் இடம். இடமும் அழிவு ஆகியது என்று கூறுகிறார். மகர ஜலதி அலராக. மகர என்றால் மீன். மகர மீன்கள், ஒரு தண்ணீர் இருந்தால் கட்டாயம் அதில் மீன் இருக்கும். இது ஜலதியாயிற்றே, கடலாயிற்றே, விரிந்து ஆழமாக இருக்கிறது அல்லவா? அதில் பல வகையான மீன்கள் இருக்கும். மகர என்று கூறுகிறார். மகர ஜலதி அலராக என்றான் ஷேராக ஆகிற்றாம். ஷேர் எப்படி ஆகிற்று என்றால், இந்த நிணம்கள், இந்த குருதிகள், இங்கே போர் நிலத்தில் போர் புரிந்தார்கள் அல்லவா, அது எல்லாம் அதனுடன் கலந்து ஷேராக, எல்லாம் மண்டி அப்படியே ஷேராக ஆகிற்றாம். அலர் என்றால் ஷேர். முதுசூரும் மடிய. பழமையான அந்த சூரபத்மனும் அவனை சேர்ந்தவர்களும் அவனை சார்ந்த மற்ற அசுரர்களும் மடிந்து வீழ்ந்தார்களாம். மடிந்து விழத்தானே விழ வேண்டும். முருகன் அதற்காகத்தானே அவதாரம் செய்தான். தன்னுடைய கையில் சிவந்த வேலை வைத்திருக்கிறானே. அப்படி அவர்கள் விழுந்தார்களாம். அலகை நடமாட. நாம் பல பாடல்களை பார்த்திருக்கிறோம். பிணங்களை கண்டால் அலகைகளுக்கு, அதாவது பிசாசு பூதங்கள், அவைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம்தான். அதனால் அது தன்னுடைய தனக்கு என்ன நடனம் தெரியுமோ அந்த நடனத்தை ஆடுகிறதாம். விஜயவனித்தை மகிழ்வாக. விஜயவனித்தை யார்? கொற்றையின் என்று கூறுவார்களே வெற்றி திருமகள், அவளும் மகிழ்ச்சியாக நடனமாடுகிறார்களாம். மவுலி சிதறி. மவுலி என்றால் சாதாரணமாக கிரீடத்தை கூறுவார்கள். இந்த இடத்தில் கிரீடத்துடன் இருக்கிற அந்த தலைகள் எல்லாம் சிதறி கீழே விழுந்து கிடக்கின்றன. இறை தேடி அப்பொழுது என்ன ஆகிறது? இறை தேடி வரு நாய்கள் நரிகள் கொடிகள் பசியார். நாய் என்றால் தெரியும், நரிகள் என்றால் தெரியும், கொடிகள் என்றால் என்ன? காக்கை.
அவ்வளவு காக்கை வந்து விடுகிறதாம். காகங்கள் எல்லாம் என்ன ஆகும், கூடியிருந்தாலே நாம் நமக்கு தெரியும் எலியோ ஏதோ இறந்து கிடக்கிறது என்று. இங்கு பிணங்கள் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அதனால் காகம் போதாது, கழுகும் வரும், நாய்களும் வரும், நரிகளும் வரும். அது இறை தேடி இறை தேடவே வேண்டாம், அப்படியே கிடைக்கிறது. அதனால் அது பசி ஆறுவதற்காக இங்கு வருகிறது காகம், காக்கைகள், நாய்கள் என்று. உதிர நதிகள் அலைமோத, உதிரம் போயிற்று என்றாலே நமக்கு படபடப்பாக வரும். உதிர நதி அலை மோதுகிறதாம். அலை என்றால் என்ன, அவ்வளவு உதிரம், அவ்வளவு பேர்கள். இதையெல்லாம் வெள்ளம் என்று கூறுவார்கள். போரை அதை கணக்கிட முடியாது. கோடி கோடியான மக்கள் இருப்பார்கள். அவர்கள் யாவரும் இருந்தால் அவர்களுடைய உதிரம் அங்கு பாய்ந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு கடல் போர், ஒரு ஆறு போர் பாயும் அல்லவா? அந்த உதிரம் அப்படி பாய்ந்து ஒரு அலை மீது இன்னொரு அலை மோதுகிறதாம் அந்த உதிரங்கள். நமனம் வெறுவி அடிப்பேன. நமன் என்றால் என்ன, யமன். வெறுவி என்றால் என்ன, அச்சமுற்று இந்த காலை வணங்குகிறானாம். வணங்கவும் மயிலேறி தன்னுடைய வாகனமாகிய அந்த பச்சை மயிலில் ஏறி நளின உபய கரவேலை முடுகும் முருகா, பதும நீதியை தருவதாகிய அந்த திருக்கரத்தில் விளங்கும் வேலாயுதத்தை வைத்து கொண்டு செலுத்தும் முருகப்பெருமானே, வடமேறு நகரி உறையும் இமயோர்கள் பெருமாளே, உத்தரமேறு என்னும் தலத்தில் வாழும் தேவர்கள் போற்றும் பெருமைகளையுடைய மிக்கவரே என்று கூறுகிறார். இந்த காஞ்சிபுரம் அருகில், அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது இந்த உத்தரமேரூர். இது இந்த தலத்தை அடைவதற்காக நாம் சென்னை, மதுராந்தகம், வந்தவாசி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இங்கேருந்து நாம் ஊர்தி மூலம், அதாவது பேருந்து வசதி இருக்கிறது, அது வழியாக செல்லலாம். இங்கே முருகனுக்கு தனி கோயில் இருக்கிறது. கருவறையின் மூலையில் சிவபெருமானும் உமையம்மை சந்நிதிகளும் இருக்கின்றன. மூலவர் முருகன் பெயர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி. அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? ஆஜானு பாகுவாக 6 அடி உயரம் இருக்கிறாராம். அவருக்கு ஒரு முகமும் 4 கரங்களும் இருக்கின்றன. கொண்டு சாய்வாக இருக்கிறாராம். அவரை பார்த்தாலே அழகாக இருக்கும். சிவபெருமானை பூஜை செய்கிறாராம். அந்த முருகன் சாய்வாக இருந்து சிவபெருமானை பூஜை செய்கிறார். அவர் எப்படி வேடம் தரித்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவர் கிழக்கு நோக்கி இருக்கிறார். முருகப்பெருமான் ருத்ராட்சம் தரித்து கையில் நாகாபரணம் அணிந்து ஜடைமுடிகள் ஏறிந்து காதுகளில் குண்டலங்கள் எல்லாம் அணிந்து விளங்குகிறார். உற்சவரும் அதே போல ஒரு முகமும் 4 கரங்களும் இருந்து அருகில் இரு பக்கமும் தேவிமார்கள் இருக்க அவர் இருகால வழிபாடு, குமாரதந்திர முறைப்படி வழிபாடுகள் இருக்கின்றன. தொலைவின் ஒடுவில் உலகோர்கள் என்று, தொலைவு என்று கூறுகிறார்கள். அதாவது உடு என்றால் என்ன, நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் வெகு தொலைவில் இருக்கிறது, ஆனால் நம் கண்ணுக்கு தெரிகிறது அல்லவா? நாம் நினைக்கிறோம் அப்படியே அந்த நட்சத்திரத்தை பிடுங்கி எடுத்து விடலாம் என்று. அப்படி அல்ல. வந்து இந்த ஒளி என்று இருக்கிறதே, இதற்கு அது பாய்வதற்காக அநேக காலம் பிடிக்கும். அதாவது ஒரு வினாடிக்கு 180,000 மைல் போகுமாம். அதாவது ஒரு வினாடிக்கு அவ்வளவு தூரம் அது செல்லும். 180,000 மைல் செல்லக்கூடியது இந்த ஒளி. ஒளியானது ஒரு வினாடிக்கு 180,000 மைல் செல்லும். இப்படிப்பட்ட கணக்கில் பார்த்தால் அந்த உடு இருக்கிறதே நட்சத்திர மண்டலத்திலிருந்து இந்த பூமிக்கு வருவதற்கு 4 வருடங்கள், சில இருக்கின்றன 100 வருடங்கள் கூட ஆகுமாம். அரிய சமயம் 1 கோடி என்கிறாரே, அப்படியா என்றால் ஆமாம். புறச்சமயம் 6 இருக்கிறது, புறச்சமயம் 6 இருக்கிறது, அகச்சமயம் 6 இருக்கிறது, அகச்சமயம் அகப்புறச்சமயம் 6 இருக்கிறது, அகச்சமயம் 6 இருக்கிறது. புறப்புறச்சமயம் என்று எவைகள் இருக்கிறது என்றால், உலகாயதம், மாத்மீகம், யோகாச்சாரம், சௌராந்திகம், வைபாடிகம், அராகதம் என்று இருக்கிறது. புறச்சமயம் 6. தருக்கு, மீமாம்சம், ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்ச ரத்ரம். அகப்புறச்சமயமும் 6 இருக்கிறது. பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஜாக்கியவாத, ஐக்கியவாத சைவம். பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம், சைவம். அகச்சமயமும் 6 இருக்கிறது. பாஷாணவாத சைவம், வேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர விவாரவாத சைவம், சிவாத்விக சைவம் என்று இருக்கிறது. இப்பொழுது வேலை பற்றி குறிப்பிட வேண்டும். வேலை என்ன செய்யும்?
இறைவன் என்ன கூறுகிறானோ, முருகன் என்ன சொல்லுகிறானோ அப்படியே வேலும் செய்யும். அதனால் இந்த சூரியன் என்ன செய்தான், பல உருவங்கள் எடுத்து இருளாக ஆகினான். இருளாக ஆனவுடன் இது சும்மா விடுமா, நான் உன்னை சும்மா விடமாட்டேன் என்று இது பல ஒளி பிழம்பு அதாவது அக்னி பிழம்பை வீசி அது போகுமிடமெல்லாம் எல்லாவற்றையும் அழித்து கொண்டே போயிற்று. இருந்தாலும் இவன் என்ன செய்தான், அஞ்சாமல் என்ன செய்தான், மாமரமாக அந்த கடலுக்குள் நுழைந்து விட்டான். அப்படி இருந்தாலும் உன்னை நான் கடலுக்குள் இருந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் என்று முருகன் திருக்கரத்திலே தாங்கி தீப்பிழம்பாக இருந்தது அல்லவா, முருகனே தீப்பிழம்பாக வந்தவன்தான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து. அப்படிப்பட்டவன் இது தீப்பிழம்பாக அது வந்து அவனை இரு பிளவாக ஆக்கியது. அப்படி ஆக்கினாலும் அவன் என்ன அகங்காரம் கொண்டு தன் வாளை வீச்சினான். அப்படி வீச்சினாலும் இரு பிளவாக மார்பை பிளந்து அவனை இரு பிளவாக ஆக்கியது. ஆக்கி என்ன செய்தது, அது தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டு அருளாக ஆகி அது வானம் சென்று ஆகாய கங்கையில் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு மறுபடியும் முருகன் கைக்கு வந்து அருளாகவே அது கையில் நின்றுவிடும். எப்பொழுதுமே அப்படித்தான், ஒருவரை தாக்கிவிட்டால் அது தன்னை தூய்மைப்படுத்தி விட்டுத்தான் அது முருகன் கைக்கு வரும். அப்படி அலைக்கடலில் இருந்து பின் ஆகாய வழி சென்று அங்கு கோபம் தணிந்து உருவத்தை விட்டு அந்த வேல் அருள் உருவம் கொண்டது என்று கூறுவார்கள். அதனால் கங்கையில் படிந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வரும். அதனால் நாம் கவலைப்பட வேண்டாம். சுருதி மறைகள் இரு நாலு திசையில் தீபர் முனைவோர்கள் துவையில் இருடி ஏழு பேர்கள் சுடர் மூவர் சொலவில் முடிவில் மூகியாத பகுதி புருடர் நவநாதர் தொலைவில் உடுவின் உலகோர்கள் மற அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரண சத்த கோடி அரியுமயனும் ஒரு கோடி இவர் கூடி அரிய அருள்வாயே வரைகள் தமிழ் கொடியாக நிருதற்பதியும் அழிவாக மகர ஜலதி அழராக மூது சூரும் மடியாலகை நடமாட விஜயவனிதை மகிழ்வாக மவுலி சிதறியரை தேடி வரநாய்கள் நரிகள் கோடிகள் பசியார உதிர நதிகள் நலை மோத நமனு வெறுவி அடி பேண மயிலேறி நளின உபய ஏ அரிய அரிய அரியாக அணிகள் அறிய அடியேனும் அறிவுளறியும் அறிவூர அருள்வாயே இப்படியாக இந்த சூரபத்மனை அழித்த இந்த வேல் முருகன் கையில் அமர்ந்து இருக்கிறது. முருகனை நாம் வேலும் மயிலுமாக நாம் அவனை ஆராதித்து திருப்புகழ் பாடல்களை பாடி நாம் நன்மை பெறலாம் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு தெரிகிறது. அதனால் அருணகிரிநாதர் ஒவ்வொரு பாடலையும் நாம் பாராயணம் செய்து நாம் முன்னேறுவோமாக. வணக்கம், நன்றி.